ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மை சேனல் ஜீரோ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ரகசிய பகுதியில் என்ன பார்க்க போகிறோன்னா, செயின்ட் தாமஸ் இவரை பற்றி பார்க்கலாம். இவரை பற்றி சொல்ல போனோன்னா, இவர் வந்து ஜீசஸோட 12 தூதர்களில் இவரும் ஒருத்தர். இவரை பற்றி நான் வந்து ஒரு தெரிஞ்சவர் மூலமாக நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் இவர் சென்னையில் தான் இருந்து இறந்தார்னு எனக்கு தெரிஞ்சது. இவர் வந்து ஜீசஸ் கூட இருந்தவர், கிபி 1 நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவர் வந்து கிபி 52 சென்னை வராரு, அதாவது இந்தியாவுக்குள்ளே வராரு, முசிறி துறைமுகம் மூலமாக. அதுக்கு முன்னாடி அவர் வந்து ஜீசஸோட 12 தூதர்களில் ஒருத்தராக இருந்திருக்காரு. இவரோட ஜீசஸோட வாழ்க்கையில் முக்கியமான பயணங்கள்லாம் அவர் கூட இருந்திருக்காரு. இவரோட சில வசனங்கள்லாம் கொஞ்சம் முக்கியமானதாக இருக்கும். நீரே என் ஆண்டவன், நீரே என் தேவர்னு கூட சொல்லியிருக்காரு. ஏன்னா ஜீசஸ் வந்து உயிர் தெழுந்து வந்துட்டாருன்னு அப்படின்னு சொன்னப்போ நான் அதெல்லாம் நம்பாமல் இருந்தவர் இவர் தான். அதனால் இவரை டவுட்டிங் தோமான்னு கூட சொல்லுவாங்க. இவர் வந்து தமிழில் தோமான்னு சொல்லுவாங்க. நான் அப்போ வந்து அவர் உயிர் தெழுந்து வந்துட்டாருன்னு சொல்லும் போது நான் அவரோட விலா இளம்பில் கையை விட்டு அதை நான் செக் பண்ணாதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லினவர் முதல்ல சொன்னவர் இவர் தான். அதுக்கப்புறம் ஜீசஸ் வந்து என்னை வந்து தொடுன்னு சொல்லும் போது அவரோட ஈட்டியால் இதயத்துக்கு கீழே அந்த பகுதியில் அடிபட்டிருக்கோம், அந்த இடத்துல ஈட்டியால் கிழிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல தொட்டு உள்ள வேளா எலும்ப டச் பண்ண பிறகு தான் இந்த வசனத்தை சொல்லுவார் அவர், நீரே என் ஆண்டவன், நீரே என் தேவன் அப்படி சொல்லுவார். அது ரொம்ப புகழ்பட்டது. இவரோட கல்லறையில் கூட அதை எழுதியிருக்குன்னு சொல்கிறாங்க. இவரோட கல்லறை வந்து இங்கே தான் மயிலாப்பூரில் இருக்குது. இவர் வந்து நிறைய அற்புதங்கள் பண்ணதாக சொல்கிறாங்க. சென்னைக்கு வந்து நிறைய பேரை மதம் மாற்றினதாக சொல்கிறாங்க. இவரோட அந்த காலத்தில் அரசர் வந்து அவங்களோட மனைவி நோயுற்று இருந்ததாகவும் அந்த மனைவி நோயை வந்து இவர் குணப்படுத்துறதுனால அந்த அரசர் வந்து கிறிஸ்துவத்து தழுவுனதாக அவங்க சொல்லப்படுது. அந்த காலத்தில் இவர் நிறைய பேரை மதம் மாட்டினதா, அங்கேருந்து வந்து ஜீசஸோட செய்தியை சொல்லி மதம் மாட்டதா சொல்லப்பட்டது. இவர் வந்து ஜீசஸ் மீண்டும் போன பிறகு தூதர்களெல்லாம் சீட்டு எழுதி குடிக்க போட்டு யாராருக்கு எந்த தேசம் வருதோ அந்த தேசத்தில் போய் பணி செய்ய வேண்டும் என்று நிர்பந்திக்கப்பட்டார்கள். அதனால் அவங்க சீட்டு எழுதி குளிக்க போட்டப்போ தாமஸுக்கு வந்து இந்தியா பேர் வந்தது. இந்தியா வந்து ரொம்ப தூரம் இருந்ததுனால அவருக்கு விருப்பம் இல்லாமல் வந்தது. அதுக்கப்புறம் சில ஒருத்தரோட கனவுல வந்து இவரை கூட்டிகிட்டு போங்க இந்தியாவுக்குன்னு சொன்னபோது அவர் வந்து கூட்டிகிட்டு வராங்க. இவர் வந்து ஜீசஸோட சொந்தக்காரன்னு கூட சொல்கிறாங்க. இவர் வந்து இவரோட தந்தை வந்து கப்பல் தொழிலாளியாக இருந்தார், கப்பல் கற்றவராக இருந்தார். அதனால் அந்த தொழிலே இவரும் பண்ணிகிட்டு இருந்தார். இன்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க வந்து ஜீசஸுக்கு வந்து இவர் இன்னொருத்தர் மூலமாக பிலிப்ன்ற மூலமாக அறிமுகமானார்னு கூட சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல. இவர் வந்து ஜீசஸோட உருவமைப்போடு இருந்தார்னு கூட சொல்கிறாங்க. இவரை பற்றி நிறையா சொல்லப்படுது. நான் நிறையா கதை படித்த பிறகு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இவர் நிறையா மழையெல்லாம் பெய்கிற மழையெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணதாகவும் அதுமாரி போன்ற நிறைய அற்புதங்கள் வந்து தமிழ்நாட்டில் அவர் செஞ்சதாகவும் சொல்கிறாங்க. இதுமாரி இவர் அற்புதங்கள் பண்ணதாலும் மதம் மாட்டினதுனாலுமே இவரை ஈட்டியால் குத்தி மயிலாப்பூரில் இங்கே தான் அவங்கள சாவடிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. இவர் ரொம்ப சிறப்பு மிக்கமானவராக கருதப்படுறாரு. இங்கே நம்ம சென்னையில் தான் கிபி 1 நூற்றாண்டில் ஜீசஸ் கூட இருந்து கிபி 52 சென்னைக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து இங்கே இறந்துருக்காரு. அந்த காலத்தில் நம்மளுக்கு ரெக்கார்டாகிருக்கு. இவரை பற்றி நிறைய சொல்லான்னு இருந்தேன். நன்றி, வணக்கம்.